ஒன்று தெலுங்கு தேசம் கட்சி துவக்கம். சென்னை மயிலாப்பூர் லஸ்கார்னர் அருகே அமரஜீவி பொட்டி ஸ்ரீராமுலு 123வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் முனி ஆறுமுகம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பொட்டி ஸ்ரீராமுலு அவர்களின் பிறந்த நாளில் மண்ணுரிமை காப்போம், தன்னுரிமை கேட்போம், மொழி உரிமையை காப்போம் என்ற நோக்கத்துடன் திராவிட தெலுங்கு தேசம் என்ற கட்சி பெயரில் கட்சியினை துவக்கியுள்ளோம். மொழியினை காரணம் காட்டி பேசி வரும் நாம் தமிழர் சீமானுக்காக இந்த கட்சியினை துவங்கியுள்ளதாகவும், மேலும் எங்களுடைய வரலாறு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த கட்சியை துவக்கியுள்ளோம். இங்கு எல்லோரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். ஆனால் சீமான் மொழி வாரியாக பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் பேசி வருகிறார். தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் எண்ணிக்கையில் இரண்டாம் இடத்தில் தெலுங்கு மக்கள் சார்ந்தவர்கள் உள்ளனர். தெலுங்கு பேசும் மக்களை தமிழகத்தில் பிற்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும், நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய பிரதாய் கட்சியுடன் இணைந்து 10 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாகவும், அமரஜீவி ஐயா பொட்டி ஸ்ரீராமுலு அவர்களுடைய 123வது பிறந்த நாளில் ஒரு தமிழகம் தழுவிய அளவிலே நாங்கள் ஒரு மாநில கட்சியை ஒரு கொள்கை வரன்முரண்படுத்தி திராவிட தெலுங்கு தேசம் என்ற கட்சியை இன்றைக்கு அறிவிப்பு செய்கிறோம். அந்த கட்சியினுடைய நோக்கம் என்பதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் அறிக்கையின் வாயிலாக அதை உங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். இந்த கட்சியினுடைய நோக்கம் என்னவென்றால், மண்ணுரிமை காப்போம், தன்னுரிமை கேட்போம், மொழி உரிமை மீட்போம், இந்த மூன்று தான் எங்களுக்கு அடிப்படையிலான கொள்கை. மண்ணுரிமை என்பது இன்றைக்கு எங்களுடைய கட்சியினுடைய லோகிலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முதன்மையான கொள்கை புரட்சியாளர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள். அன்றைக்கு ஆங்கிலேயனை புறமுதுகு ஓடச் செய்தவர்கள், இந்திய விடுதலைக்காக முதல் ஒரு புரட்சியை வித்திட்டவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த கட்டபொம்மனுடைய கொள்கையை அடிப்படையாக கொண்டும், இரண்டாவதாக எங்களுடைய கொள்கை தலைவர் ஐயா அமரஜீவி பொட்டி ஸ்ரீராம் அவர்கள் 1952களில் அன்றைக்கு சென்னை மாகாணமாக இருந்தபோது மொழி வழி மாநில உரிமையை கோரி ஒரு 48 நாட்கள் இந்த சென்னை மயிலாப்பூரிலே இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகின்ற இந்த பொட்டி ஸ்ரீராம் அவர்களுடைய நினைவு இல்லத்திலே எங்கள் நயனா பொட்டி ஸ்ரீராம் அவர்கள் 48 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து, அன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய சமரச பேச்சுவார்த்தைக்கு எவ்வகையிலும் ஆட்படாமல் அந்த உண்ணாநிற போராட்டத்தை 48 நாட்கள் தொடங்கி அவர் உயிர் நீத்த இடம்தான் இந்த. ஆனால் ஒரு அரசியலுக்காக ஒரு மக்கள் மீது வன்மத்தை தொடர்ச்சியாக இன்றைக்கு பேசி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் சீமான் அவர்களுக்கு இந்த துவக்க விழா அறிவிப்பு நிகழ்ச்சியிலே நாங்கள் முதன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு தமிழக வரலாறு என்று எடுத்துக்கொண்டாலும் சரியே, தமிழீழ வரலாறு என்று எடுத்துக்கொண்டாலும், தெலுங்கை புறந்தள்ளி விட்டு ஒரு தமிழ் வரலாறும் எழுத முடியாது, தமிழீழ வரலாறும் எழுத முடியாது. இன்றைக்கு ஈழ போராட்டத்திலே பார்த்தீங்களானால் தெலுங்கர்களால் ஈழ போராட்டம் பின்னுக்கு தள்ளப்பட்டது என்று சீமான் வகைராக்கள் இன்றைக்கு பேசுகிறார்கள். ஈழ போராட்டத்திலே பார்த்தீங்களானால் கோவை ராமகிருஷ்ணன் ஒரு அடிப்படை தெலுங்கு, புறப்பால் தெலுங்கர். மறுமலர்ச்சி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் புறப்பால் ஒரு தெலுங்கல். திருச்சியைச் சேர்ந்த காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முன்னணி தலைவர் வேலுச்சாமி அவர்கள் ஒரு பிறப்பால். அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ்கின்ற இந்த மண்ணில் பிளவுபடுத்துகின்ற வகையில் சீமான் பேசுவது ஏற்புடையதல்ல. எனவே நம்முடைய வாழ்வாதாரத்தையும் மக்கள் நலனில் அக்கறையுடன் பணியாற்றிட நாம் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்வில் சுப்பிராமன், ஏ. ரகுராஜ், கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனா்.